யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுல வந்துருக்கோம். ரொம்ப நன்றி. ஆண்டவன் கட்டல இருந்து ஆரம்பிச்சேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது வச்சுட்டாங்களா 2016ல் வந்து விழாவ சிறப்பிச்சது. ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் அந்த சார் வந்து மேட் பண்ணார். மேட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கினார். வந்தேன், அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சின்ன ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு நாலு படம் பண்ணார், நாலு படத்தில் அவர் ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் சின்ன சார் விட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு, கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது, இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி கே ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே குத்து வைக்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டர். ஒரு ஒரு சீனை அவர் எடுக்கும்போது, சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம், ஒரு இடம் கூட அவர் வந்து அது வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் யோகன் தம்பி, ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரிலடா, நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா, ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவோம்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏதன் நம்ம மூலம் சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுன்னா, பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது டீம்லாம் நினைச்சிருங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அது தான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன், எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், என்ன தான் சார் வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல இருந்து ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது வச்சுட்டாங்களா 2016ல் ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார், பேசுறது. ரொம்ப நன்றி சார். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. யோகி பாபு டேட் சார், யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுல வந்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் ரொம்ப நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார்.